அன்பான நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெகனேஷ் பேசுகிறேன். இப்போது வழக்கமாக நம்ம அக்குப்பஞ்சில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி பார்த்துட்டுருக்கோம். இப்போது ஒரு முக்கியமான புள்ளியை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த புள்ளி வந்து எப்படின்னா, உங்களுக்கு எதாவது கழுத்து வலி இருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வந்து போகும். அந்த புள்ளி கழுத்து வலிக்கு மட்டும் இல்லை, கர்ப்பமாகி குழந்தை பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த தாய்மார்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து சுரக்கக்கூடிய ஒரு புள்ளி, ரொம்ப எளிமையான புள்ளி. அந்த புள்ளி ப்ரெஷர் பண்ணும்போது முழுசாக கழுத்து வலி சரியாகட்டினாலுமே சில பேருக்கு வந்து பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு அப்படியே ஜில்னஸ் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபீலிங் உங்களால் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு புள்ளி வந்து SI3 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்மால் டிஸ்டனுடைய பாயிண்ட். SI-னா ஸ்மால் டிஸ்டன், அதாவது சிறு உள்ளோட ஓடுபாதை புள்ளி. அந்த புள்ளி எங்கே இருக்குன்னா, அப்படி கையை மறக்கினீங்கன்னா இருக்கக்கூடிய கையை நீங்கள் இப்படி மறக்கும்போது இந்த இடத்துல ஒரு கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து விரல் இப்படி ஆள்காட்டி விரல் இருந்த பகுதியை வச்சு இங்கே வச்சு இப்படி இப்படி அமுத்தணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இப்படி 15 முறை அமுத்தலாம். இல்லைன்னா விரலை இப்படி தொட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி சுற்றலாம், இல்லை லைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கலாம். இப்படி நீங்கள் எந்த முறையினாலும் ஃபாலோ பண்ணலாம். ப்ரெஷர் கொடுக்கலாம், அமுத்தி பிடிக்கலாம், சுற்றி விடலாம், ஏகப்பட்ட முறை இருக்குது. உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படியோ அதை பொறுத்து பண்ணலாம். அக்குப்பஞ்ச டாக்டராக இருந்தால் அது நெடிலும் போடலாம். இது ஒரு அற்புதமான புள்ளி இந்த இடத்துல சரியா உங்களுக்கு. இல்லை இப்போ இந்த மாதிரி பெண்ணை வச்சு ஸ்கெட்சை வச்சு நீங்கள் அழுத்தமும் கொடுக்கலாம். இப்படி என்ன பண்ணாலும் அந்த புள்ளி வேலை செய்யும். இந்த இடத்துல நீங்கள் தொட்டு பார்த்து அமுத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கழுத்தில் பெயின் இருந்தால் கண்டிப்பாக இங்கே பெயின் தெரியும். கழுத்தில் பெயின் இல்லைன்னா இங்கே பெயின் வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நார்மலாக ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் கிடையாது. கழுத்தில் நெக்கில் பெயின் இருந்ததுன்னா கம்பல்சரி இங்கே வந்து வலி கண்டிப்பாக தெரியும் சரிங்களா. இது ஒரு அக்குப்பஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புள்ளி. இந்த புள்ளியை பயன்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.